நான் டாக்டர் ஜெயராமன், மனநல மருத்துவர், குறிஞ்சி ஹாஸ்பிட்டல், சேலம். மனநலம் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதலாவது என்னென்னா, யாருக்கு மனநல தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம காமனாக நம்ம கேட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பலவீனமானவர்களுக்கு மட்டும்தான் மனநல தொந்தரவு வருமா அப்படிங்கிறது தான். அதை சுற்றி நிறைய பொய்யான கட்டமைப்புகள் நிறைய இருக்குது. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து மனநல தொந்தரவு வராது, குழந்தைங்களுக்கு என்ன போய் யோசிக்க போகிறாங்க, அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்க போகுது, அவங்களுக்கு மனநல தொந்தரவு வருமா, அவங்களுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வேலை செய்கிறவங்களை வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு மட்டும்தான் மனநல தொந்தரவு வரும் அப்படிங்கிற மாதிரியான சில பொய்யான நம்பிக்கைகள் இருக்குது நமக்கு. அதே மாதிரி நம்ம காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது, மேல்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து மனநல தொந்தரவு அதிகம் வராது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க, ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் வந்து அழக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து மனநல தொந்தரவு வராது அப்படிங்கிற மாதிரியான சில நம்பிக்கைகள் இருக்குது. மனநல தொந்தரவு யாருக்கு வரும் அப்படின்னா, யாருக்கு வேணால் வரலாம். சின்ன வயசு பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, இல்லை காலேஜ் படிக்கிற பசங்க, வேலைக்கு போகிறவங்க, வேலையில் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இன்ஜினியரிங்காக இருக்கிறாங்க, இல்லை தினக்கூலிகளாக இருக்கிறாங்க, இல்லை டாக்டர்ஸ், யாருக்கு வேணால் வரலாம். இப்போ டாக்டராக இருக்கிறாங்களுக்கு வரக்கூடாது, இல்லை சைக்கியாட்ரிஸ்டாக இருக்க இப்போ எனக்கு வரலாம் அப்படின்னா எனக்கு வரலாம், யாருக்கு வேணால் வரலாம். ஆண் பெண், கல்யாணம் ஆனவங்க, ஆகாதவங்க, கல்யாணம் ஆகி தனியாக பிரிஞ்சிருக்கிறவங்க, குழந்தை இருக்கிறவங்க, இல்லாதவங்க, யாருக்கு வேணால் மனநல தொந்தரவுங்கிறது வரலாம். இவங்களுக்கு தான் வரணும், இவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஏன் வருது மனநல தொந்தரவுங்கிறது, ஏன் வருது, அதை சுற்றி என்ன இருக்குன்னா, போன ஜென்மத்து பாவம், அதனால தான் இவங்களுக்கு மனநல தொந்தரவு வருது, இவனுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து இவனால் வந்து கோப்பப் பண்ண முடியல, அதனால தான் இவனுக்கு ப்ராப்ளம் வருது, இவன் வளர்ப்பு சரியில்லை. இப்போ சின்ன குழந்தைங்களாம் இருக்காது தொந்தரவு வந்துச்சு அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா வந்து ஒழுங்காக கவனிச்சிக்கல, வளர்ப்பு சரியில்லை, அவங்க ஃபோனை பார்த்துட்டு இல்லை வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு அவங்கள விட்டுடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் இருக்குது. எல்லாம் காரணம் இல்லை. எதனால் மனநல தொந்தரவு வருது அப்படின்னா, மூணு விஷயம் இருக்குது, பயோ, சைக்கோ, சோஷியல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் மாடல் அப்படிங்கிறது வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சோசியல் விஷயங்கள், அதாவது சப்போர்ட், எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ம கையாளுறோம், நம்மளோட கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, நமக்கு வந்து உறவு முறைகளில் வந்து நமக்கு சப்போர்ட் இருக்குதா இல்லையா, அது போக ஜெனட்டிக்ஸ், ஜீன் லெவலில் கூட மாற்றங்கள் இருந்தால் இந்த மாதிரி தொந்தரவுகள் வரலாம். வேறு நம்மளுடைய பெற்றோர்களுக்கோ, இல்லை பெற்றோர்களுக்கு உடன் பிறந்தவர்களுக்கோ, இல்லை அவங்களுடைய பெற்றோர்கள், அவங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கோ இந்த மாதிரி மனநல தொந்தரவு இருந்தால் அதுவும் கூட உங்களுக்கு மனநல தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருது, வேலையிலேயோ இல்லை வெளியிலையோ ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, ஒரு சில பேரால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கிக்க முடியும், ஒரு சில பேரால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரியாக்ட் பண்ண முடியும், அதை ஏற்றுக்க முடியும், அதை வந்து அவங்களால வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்ல முடியும். ஆனால் ஒரு சில பேரால் வந்து ஏற்றுக்க முடியாது. அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது ஆல்ரெடி அவங்க வல்னரபுளாக இருப்பாங்க, ஜெனட்டிக்கலாகவோ இல்லை நான் சொன்ன சைக்கலாஜிக்கலாகவோ இல்லை சோஷியலாகவோ, அந்த மூணில் ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க வல்னரபுளாக இருப்பாங்க. அந்த மாதிரி வல்னரபுளாக இருக்கவங்களுக்கு வந்து பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான்ஸில் நிறைய சின்ன சின்ன கெமிக்கல்ஸ் இருக்கும், அந்த சின்ன சின்ன கெமிக்கல்ஸில் வந்து ஒரு இம்பேலன்ஸ் கொடுக்கும், ஒரு மாற்றங்கள் ஏற்றத்தாழ்வு இருக்கும், அந்த இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்காக நம்ம மெடிசின்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இதை நம்ம சரி பண்ண